பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி ஒன்றியம் நகரப்பட்டி மற்றும் கொன்னையூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் நகரப்பட்டி மற்றும் கொன்னையூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் மற்றும் பகிர்மான கழகம், புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டம், திருமயம் கோட்டம், பொன்னமராவதி உட்கோட்டம், திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகரப்பட்டி கிராமத்தில் புதிதாக 33/11 kW நகரப்பட்டி துணை மின் நிலையமானது ₹5.43 crore மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரப்பட்டி, அம்மங்குறிச்சி, கண்டியானத்தம், கள்ளம்பட்டி, மரபாமதுரை உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள சுமார் 3200 வீட்டு மின் நுகர்வோர்களும் 1150 விவசாய மின் நுகர்வோர்களும் பயன்பெறுவார்கள். மேலும் கொன்னையூரில் உயரழுத்த மின்பாதை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ₹2.50 crore மதிப்பீட்டில் 110/33/11 kV கொன்னையூர் துணை மின் நிலையத்திலிருந்து 33/11 kV மேலத்தானியம் துணை மின் நிலையத்திற்கு புதிய மின்பாதை அமைக்கப்பட்டு மின்னோட்டம் செய்யப்பட்டதை மேலத்தானியம் பொதுமக்களுக்காக துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள், விவசாயிகள், நுகர்வோர்கள் அனைவரும் மின்சாரத்தினை தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென தமிழக சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருமயம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராமசுப்ராம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கவிதா பிரியா, பொன்னமராவதி ஒன்றியக் குழு தலைவர் சுதா அடைக்கலமணி, வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் முத்து, பொன்னமராவதி வட்டாட்சியர் பிரகாஷ், வட்டார வளர்ச்சியாளர்கள் தங்கராஜ், குமரன், புதுக்கோட்டை மின்சார வாரிய மேற்பார்வை பொறியாளர் சேகர், செயற்பொறியாளர் ஆனந்தாய், உதவி செயற்பொறியாளர் முத்துச்சாமி, திமுக நகர கழகச் செயலாளர் அழகப்பன், நகரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ், மேலத்தானியம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், தேனூர் கிரிதரன் உள்ளிட்ட மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நகரப்பட்டி துணை மின் நிலையமானது ₹5.4 crore மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு இதன் மூலம் நகரப்பட்டி, கண்டியானத்தம், வடக்கிப்பட்டி மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு மின்மாற்றியை வைத்து இந்த கிராமங்களுக்கு மின் சப்ளை இப்பொழுது செய்யப்பட்டுள்ளது.
மேலும் ஒரு மின்மாற்றை அமைப்பதற்கு பூர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்குரிய கட்டுமானங்கள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள நிர்வாகிகளையும் மற்றும் மூத்த கழக முன்னோடிகளையும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம சுப்பிரமணன் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் சேர்மன் அண்ணன் அடைக்கலமணி அவர்களையும் மற்றும் அங்கு இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் அனைவரையும் பொன்னமராவதி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகளையும் எல்லோரையும் அனைவரையும் வருக வருக என நிர்வாகிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது நாளை எங்களுக்கு முன்னாடியே இருந்தது. அது சில காலதாமதம். இயக்குனர் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்கின்ற வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதர அண்ணன் முத்து அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் திரு அடைக்கல மணி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் வட்டார தலைவர் கிரிதன் அவர்களே, நகரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்களே, வராமதுரை திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்ற, மேலும் மின்சாரத்துறை அதிகாரிகளையும் பொன்னம்பராவதி ஒன்றிய குழு தலைவரையும் பேரூராட்சி தலைவர் அவர்களையும் மற்றும் கட்சி நிர்வாகி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்ற இந்த பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் பேசும்போது சொன்னாங்க அவங்களுக்கு அங்கன்வாடி பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதித்தில பல்வேறு ஊராட்சிகள்ல அங்கன்வாடி மையங்கள் கட்டிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நம்ம எம்ஜிஎன்ஆர்டிஎஸ் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஊராட்சி நிதியில இருந்தும் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டம், திருமயம் கோட்டம், பொன்னமராவதி உபகோட்டம், நம்முடைய நகரப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு 5,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே 110/33/11 kV கொன்னையூர் துணை மின் நிலையத்திலிருந்து 33 kV மின்பாதை அமைத்து புதிய 33/11 kV நகரப்பட்டி துண் நிலையம் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மிகச் சிறப்பாக உங்கள் அத்தனை பேருடைய ஆசையோடு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொன்னார்கள், 2006 தலைவர் கலைஞருடைய காலத்துல தான் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது, அனுமதி தரப்பட்டது என்று. ஏதக்குறைய 16 ஆண்டு காலங்கள் இதற்காக போராடி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இதற்காக சட்டமன்றத்திலே குரலும் எழுப்பியிருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களை எல்லாம் சென்று சந்தித்து இதற்கு எந்த ரப்பான் பர்மிட் வாங்குவதற்கே எங்களுக்கு ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. அதற்கு இந்த பகுதியை சேர்ந்தனுடைய கவுன்சிலர் சோமையா அவர்களும் கோபால் அவர்களும் அங்கேயே இருந்து இதற்கான முழு முயற்சிகளை அங்கே இருந்து மேற்கொண்டார்கள். அவர்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு நானும் ஒவ்வொரு அலுவலகமாக சென்று அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தாலே அதிகாரிகளை நேரிலேயே சந்தித்து பல்வேறு அனுமதிகளை பெற்று அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற அனுமதிகளை பெற்று விரைந்து கொரோனா காலம் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை துரிதப்படுத்தி இன்றைக்கு இந்த துணை மின் நிலையம் திறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வேகமாக பணி நடந்தது கடந்த 1.5 ஆண்டு காலத்திலே தான் என்பதையும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இன்றைக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் மனமகிழ்கின்ற வண்ணம் இந்த 33/11 kV துணை மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லை, இங்கே நம்ம முருகேசன் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட ஒரு புகார் சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கே காரையூர் மேலத்தானியம் கீழத்தானியம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு மின்சாரம் ஒழுங்காக வர்றதில்லை, அதை ஒழுங்காக மாற்றி அமைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பார். அதற்காக கொன்னையூர் துணை மின் நிலையத்திலிருந்து 33/11 kV மேலத்தானியம் துணை மின் நிலையத்துக்கு 2.5 கோடி ரூபாய் செலவிலே 200 கம்பங்கள் நட்டு அங்கிருந்து இன்றைக்கு மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டு இனிமே அங்கேயும் தடையின்றி மின்சாரம் கிடைக்கும். ஆக இது நகரப்பட்டி பகுதிக்கும் கிடைக்கின்றது, மேலத்தானியம் பகுதிக்கும் கிடைக்கின்றது என்பதை
இன்றைக்கு இரண்டினுடைய நிகழ்ச்சி அது ஒரு 5,13,00,000 ரூபாய், இது ஒரு 2,50,000,000 ரூபாய் என்று சொன்னால் 7,63,00,000 ரூபாய்க்கான திட்டப்பணிகள் இன்றைக்கு இங்கே துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சகோதரர் அடைக்கல்மணி பேசுகிற பொழுது வேந்தன்பட்டி துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னார். அங்கே 33/11 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நம்முடைய கோட்ட பொறியாளர் அவர்கள் 110 kV இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்காக மின்துறை அமைச்சரிடத்திலே மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்புதலை பெற்ற பிறகு 110 kV அங்கே துணை மின் நிலையம் கொண்டு வரப்படுகிற பொழுது இன்னும் அதிகமான மின்சாரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கும். அதுவும் மிக சுலபமான காலத்திலே அங்கே வந்து நாங்கள் தெற்கூர்லேருந்து கேட்டிருக்கோம். ஏன்னா கொன்னையூர்லேருந்து 400 போல் போட்டுத்தான் அந்த 33 kV வந்து வேந்தன்பட்டிக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் தெற்கூரிலிருந்து நாம் கொண்டு வருகிற பொழுது அந்த 210 kV போட்டோமே ஆனால் 2 போல் போதும். எனவே அதையும் இங்கே நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன். ஏன்னா வழியில் வந்து தனியார் நிலங்கள்லாம் இருக்கின்றன, அந்த சிரமங்களை எல்லாம் அனுசரித்து எங்களுக்கு நீங்கள் 110 kV தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றோம். எனவே அந்த 33/11 kV பணி அதனாலே தான் துவங்கப்படவில்லை, இல்லை என்றால் இந்நிலம் துவங்கப்பட்டிருக்கும். அதை 110 kV மாற்றி தருவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல மற்ற பகுதிகளுக்கும் அதாவது இப்போ குறிப்பிடுகளையும் இடம் பார்த்துட்டாங்க. அந்த இடத்தை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய மின்வாரியத்திடம் ஒப்படைத்த பிறகு அங்கே பணிகள் துவங்கப்படும். தேக்காட்டூர்லையும் அதே போல அங்கிருந்து அதுக்கான என்ட்ரப்பான் பெர்மிஷன் அதுன்னு வந்துச்சா இன்னும் அதுக்கு என்ட்ரப்பான் பெர்மிஷன் வந்த உடனே அங்கிருந்தும் அங்கேயும் ஒரு துறை மின் நிலையம் அமைக்கப்படும். ஆனால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நிச்சயமாக இவைகளெல்லாம் விரைந்து இந்த பணிகள் முடிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே தடையில்லாத மின்சாரம் தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் நோக்கம். அதற்காக இன்றைக்கு சரியான அளவுக்கு போதுமான அளவுக்கு மின் உற்பத்தி இன்றைக்கு தயார் செய்யப்படுகிறது. எனவே எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போல் பிரச்சனை தான் இப்போ மேலத்தானியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை என்று சொன்னால் அங்கே தடை இல்லாமல் மின்சாரம் கிடைப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய கம்பிகளுடைய பிரச்சனைகள் கம்பங்களுடைய பிரச்சனை தான். எனவே இன்றைக்கு அந்த கம்பங்கள் எல்லாம் இன்றைக்கு புதிதாக 200 கம்பங்கள் நடப்பட்ட பிறகு இனி எந்த பிரச்சனையும் அந்த பகுதிக்கு வராது, இந்த பகுதிக்கு வராது. நிச்சயமாக தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் மின்சார பிரச்சனை இல்லாத அளவுக்கு பார்த்துக் கொள்வோம். ஏனென்றால் கடந்த ஆண்டிலே 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பை இலவச மின் இணைப்பு தந்திருக்கிறோம். இந்த ஆண்டிலே 50,000 பேருக்கு தந்திருக்கிறோம். அதையும் நீங்க கணக்கு பார்க்கிறோம். 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்துதான் இந்த அரசு இன்றைக்கு திறமையாக மின் விநியோகத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த ஆட்சியில பணத்தை கட்டி காத்திருந்தாங்களே தவிர நாங்கள் மிகை மின் நாளிலும் மிகை மின் நாளிலும் சொன்னாங்க. ஆனா 800,000 பேருக்கு விவசாயத்துக்கு இன்றைக்கு இலவசமாக மின்சாரம் கொடுத்தார்கள் என்று கணக்கு பார்க்க முடியுமா? ஆனா இன்றைக்கு நாங்கள் 1.5 லட்சம் பேருக்கு இந்த 1.5 ஆண்டு காலத்திலே கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு சரித்திர சாதனை. அதுவும் மின்துறையிலே இன்றைக்கு அப்ப நாங்கள் வந்து இன்னும் அதிகமான அளவுக்கு மின் உற்பத்தி செய்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 1.5 லட்சம் பேருக்கு புதிதாக விவசாயிகளுக்கான மின் அவர்களுக்கு வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது, மின் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுபோல வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு ஏற்றால் போல இன்றைக்கு மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. சமீபத்தில் மாண்டஸ் புயல் வந்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் 900க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் விழுந்து விட்டது என்று சொன்னார்கள். காலையில் 3 மணிக்கு மாண்டஸ் புயல் கரை கடந்தவுடன் 5 மணிக்குள்ளே பல்வேறு இடங்களிலேயெல்லாம் நிறுத்தப்பட்ட மின்சாரங்கள் உடனடியாக விநியோகம் செய்யப்பட்டன. விழுந்த போல்கள் சரி செய்யப்பட்டு மாலைக்குள்ளேயே பல பகுதிகளுக்கும் மின் விநியோகம் தந்தோம். 1 மாசம் காத்திருக்கல. கஜா புயல் 45 நாள் காத்திருந்தோம், 30 நாள் காத்திருந்தோம். இனிமேல் மின்சாரம் வருமா வராதா, இருட்டிலேயே வாழ வேண்டுமா என்கின்ற நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுகிற ஆட்சியாக
உடனுக்குடன் அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்தி துரிதப்படுத்தி இன்றைக்கு மக்களுக்கு மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதிலே அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இதை நான் இங்கே கோடிட்டு காண்பிக்கின்றேன் என்பதையும் சொல்லி, நிச்சயமாக மின்துறையிலே மின் உற்பத்தியிலே நிச்சயம் நாம் மகத்தான ஒரு சாதனையை செய்வோம், இன்னும் பல உதவிகளை செய்வோம், இன்னும் பல விவசாயிகளுக்கு நாம் இலவசமாக மின் விநியோகத்தை தருவோம், மின் இணைப்பு தருவோம், அதன் மூலமாக நாட்டிலே விவசாய உற்பத்தியை பெருக்குவோம், தொழில் புரட்சியையும் உருவாக்குவோம். எனவே அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருக்கிற இந்த மின் உற்பத்தியை பெருக்குவோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.